ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் எக்கனாமியில் 9th சாப்டர் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்ட் 4. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் செக்டர் அண்ட் அர்பனைசேஷன். இதில் பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக் செக்டரை பீட் பண்ணி ப்ரைவேட் செக்டர் பாராட்டுற மாதிரி டவுன்ஷிப்ஸை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து மேஜரான பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ஸ் பற்றி பார்ப்போம். தேர்ட் வந்து பெட்ரோலியம் செக்டரில் இருக்கிற இஷ்யூஸை வந்து எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான பாசிபிளான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபோர்த் வந்து ரினியூபிள் எனர்ஜி ரிலேட்டடாக கொண்டு வந்த சில மேஜரான பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் பற்றின மேஜர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றியும், சிக்ஸ்த்து வந்து ஹவுசிங் பாலிசி, இதில் ரெண்டல் ஹவுசிங் பற்றியும் வேக்கண்ட் ஹவுசிங் பற்றியும் வந்து பார்ப்போம். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இருக்கிற சேலஞ்சஸை பற்றி பார்ப்போம். எயித்து பார்த்திங்கன்னா வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் ஸ்கீமை பற்றி பார்ப்போம். ஃபைனலாக வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் செக்டர் அண்ட் அர்பனைசேஷன். ப்ராப்பர் அர்பன் பிளானிங் வந்து இந்தியாவுக்கு முக்கியமான பிரச்சனையாக வரும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபாஸ்டர் நகரங்களுக்கு வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டோட ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் மட்டும் இருந்தாலுமே வந்து இது ரிலேட்டடாக எல்லா பாசிபிள் வேஸ்லேயும் நமக்கு தேவையான பொட்டன்ஷியலை தேவையானவங்கக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது அவசியமானது. அப்படி ஒருத்தங்க தான் வந்து ப்ரைவேட் செக்டர். ஏன்னா சில ஏரியாஸில் பப்ளிக் செக்டரை பீட் பண்ணி எல்லாரும் பாராட்டுற மாதிரி டவுன்ஷிப்ஸை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் அவங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். எக்கனாமிக் சர்வே 2016-17 ரெண்டு கேசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து குர்கான். 2001 ஹரியானா கவர்மெண்ட் வந்து லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை, அதாவது கட்டுப்பாடுகளை வந்து நீக்கி ஹரியானா அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அதிகாரத்தை கொடுத்து வந்திருப்பாங்க. ப்ரைவேட் பில்டர்ஸ் வந்து முன்னாடி இருந்த விவசாய நிலத்தில் டவுன்ஷிப்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து தான் வந்து குர்கானோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கரண்ட்டாக சிட்டி வந்து ஹரியானா அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் குர்கான், அப்புறம் ப்ரைவேட் பில்டர்ஸோட கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. குர்கானில் பப்ளிக் செக்டரால் முடியாததை ப்ரைவேட் செக்டர் வந்து தீர்த்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் சீவேஜ், அதாவது கழிவு நீர் போகிறதுக்கும் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, செக்யூரிட்டி இதெல்லாம் க்ரியேட் பண்ணி பப்ளிக் செக்டரோட ஃபெயிலியரை வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து டிஎல்எஃப், ஐஎல்அண்ட் எஃப்எஸ் லிமிடெட் சேர்ந்து ஹரியானா அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தேவையான லேண்டை வந்து கொடுத்து ரேபிட் மெட்ரோவை வந்து அமைச்சிருப்பாங்க. தேர்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ரோட்ஸு. ஃபோர்த்து வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியில் இருக்கிற பற்றாக்குறையை ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் மூலயமா கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சிட்டியோட ஃபெயிலியர்ஸ் என்னென்னா வந்து, ஃபஸ்ட்டு இது வந்து ஒருங்கிணைந்த நகர்ப்புற திட்டத்தோட பற்றாக்குறைகளால் சஃபர் ஆகியிருக்கும். அப்புறம் க்ரோத் வந்து பிளானிங் எஃபர்ட்ஸை விட அதிகமாக இருக்குது. செகண்ட் வந்து லோக்கல் ஹையர் அத்தாரிட்டிஸ் மல்டிபிள் லேயர்ஸில் இருக்கிறவங்க ரெண்ட்ஸை வாங்குறதுக்கு அதிகமான பவர் இருந்ததால் ப்ரைவேட் பில்டர்ஸோட டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. தேர்ட் வந்து ப்ரைவேட் சப்ளையர்ஸ்குள்ளே இருக்கிற காம்படிஷன்னால ரெண்டு ஃபெயிலியர்ஸ் உருவாகியிருக்கும். ஒன்று வந்து வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, சீவேஜ், அப்புறம் பல விஷயங்களோட ப்ரைஸில் ஓரளவு மார்ஜினல் காஸ்ட்டுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு, ஆனால் ஆவரேஜ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரெண்டாவது காம்படிட்டிவ் சப்ளையர்ஸ் வந்து நெகட்டிவான வெளிப்பாடுகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. லைக் வந்து டீசல் ஃபியூம்ஸோட அதிகப்படியான பொல்யூஷன். ரெண்டாவது சீவேஜ் வேஸ்ட்டை காமனான ரிசோர்ஸஸில் அதிகமாக டம்ப் பண்ணுறது. மூணாவது கிரவுண்ட் வாட்டர் டிசிபேஷன், அதாவது சிதறதுனால வாட்டர் டேபிள் லெவல் வந்து அன்சஸ்டெயினபிளாக வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஜம்ஷத்பூர். இது வந்து ஒரு ப்ரைவேட் டவுன்ஷிப். இங்கே அடிப்படையான சர்வீசஸை வழங்குறதுக்கு டாடா ஸ்டீலோட கண்ட்ரோலில் இருக்கிற ஹோலி ஓன்டு சப்சிடியரியான ஜம்ஷத்பூர் யூட்டிலிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட் தான் வந்து பொறுப்பு. நம்ம கண்ட்ரியில் பெஸ்ட்டு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கிறதுல இந்த டவுன்ஷிப்பும் வந்து ஒன்று. இந்த டவுன்ஷிப் வந்து 2008 கண்ட்ரியோட செகண்ட் பெஸ்ட் டவுன்ஷிப்னு ஓஆர்ஜி மார்க் நெல்சனோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸில் ரேட்டிங் கொடுத்துருந்துருப்பாங்க. 2010 இந்த சிட்டிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்டால் சானிடேஷன் அண்ட் கிளென்லினஸ்க்கு அவுட் ஆஃப் 441 சிட்டிஸ் டவுன்ஸில் 7th ரேங்க் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்தியா வந்து சில முக்கியமான லெசன்ஸை வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் செக்டர்ஸால் ஒரு காம்படிட்டிவான அர்பன் சென்டர்ஸை வந்து உருவாக்க முடியும். செகண்ட் வந்து ஒரு வேளை சிட்டியை வந்து மல்டிபிள் அத்தாரிட்டிஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து அதிகமான டிரான்சாக்ஷன் காஸ்ட் சுமையை வந்து ஏற்றுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் போஸ்ட் க்ரோத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம், சில நேரத்தில் வந்து ரெஸ்ட்ரிக்டும் பண்ணலாம். தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து சிவில் சொசைட்டியோட ஆக்டிவ் ரோல் மூலிமா ரிசோர்ஸஸை அதிகமாக எக்ஸ்ப்ளைட் பண்ணுறதை தடுக்கலாம். அப்புறம் ரேபிட் அர்பனைசேஷனோட கனெக்டடாக இருக்கிற நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸோட இம்பாக்டையும் வந்து குறைக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து PPP மாடல்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போதுமான அளவு ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்றது எப்போவுமே இந்தியாவுக்கு ஒரு சேலஞ்சான விஷயம்தான். ரிஃபார்ம் பீரியடில் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் மூலிமா ப்ரைவேட் செக்டர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வரலான்னு ஏம் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர்லேருந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து வந்துச்சு. பட் ஆனால் 2013-14 பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் வந்து ப்ரைவேட் செக்டருக்கு அட்ராக்டிவாக இல்லாமல் போக ஆரம்பிச்சிது.
ப்ரைமரி ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து PPP மாடல்ஸில் இருக்கிற இன்பில்ட் ஃப்ளாஸ் குறைபாடுகள் தான், கூடவே வந்து ரெகுலேட்டரி ரீசன்ஸ்னாலையும். அதே மாதிரி எக்கனாமி ஸ்லோடவுனும் ஒரு காரணம் தான். 2016 ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட் வந்து ஹைப்ரிட் ஆனுவிட்டி மாடல் அப்படிங்கிற பெட்டரான PPP மாடலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மேஜர் PPP மாடல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் டோல். இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ஸோட ஆரம்ப காலத்து மாடல்ஸில் ஒன்று. ப்ராஜெக்ட் காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணிக்கிறது தவிர ப்ரைவேட் பிட்டர் தான் வந்து ரோடை கட்டி கொடுத்து மெயின்டைன் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். அப்புறம் டோலை வந்து கலெக்ட் பண்ணணும். யார் அதிகமான டோல் ரெவன்யூவை வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அந்த ப்ரைவேட் பார்ட்டிக்கு தான் வந்து ஏலத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும். அப்புறம் லேண்ட் அக்விசிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது டேமேஜ் ஏற்படுறது, இன்ஃப்ளேஷன், டிலேனால ஏற்படுற நஷ்டம், இந்த மாதிரி எல்லா ரிஸ்க்கையும் வந்து ப்ரைவேட் பிட்டர் தான் வந்து பார்த்துக்கணும். கவர்மெண்ட் வெறும் ரெகுலேட்டரி கிளியரன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட டிராபேக்ஸ்னால தான் வந்து இந்த மாடல் வந்து ப்ரைவேட் பிட்டருக்கு அன்சஸ்டைனபிள்னு ப்ரூவ் பண்ணியிருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் ஆனிட்டி. இது பார்த்தீங்கன்னா வந்து பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் டோலோட இம்ப்ரூவ்டு மாடல். இந்த மாடல் மூலயமா ரோட் ப்ராஜெக்ட்ஸில் ப்ரைவேட் பிளேயர்ஸோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து திரும்ப கொண்டு வரணும்னு ஏம் பண்ணியிருப்பாங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணிக்கிறது போக ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான் வந்து ரோடை கட்டி கொடுத்து மெயின்டைன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து டோலை கலெக்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு காம்பன்சேஷனாக வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை இயர்லி ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்த ப்ரைவேட் பிளேயர் வந்து கம்மியான இயர்லி ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஏலத்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கும். இந்த மாடல்லையும் வந்து லேண்ட் அக்விசிஷனில் டிலே ஆகிறது, இன்ஃப்ளேஷன், கன்ஸ்ட்ரக்ஷனில் டேமேஜ், இந்த மாதிரி ரிஸ்க்லாம் வந்து இன்னும் இருந்துச்சு. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல். இயர் 2010 போல் கவர்மெண்ட்டால் ரோட் செக்டரில் ப்ரைவேட் பிளேயர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணவே முடியாமல் இருந்துச்சு. இதுக்காகவே வந்து இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாடலில் ப்ராஜெக்ட் காஸ்ட்டை வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்லாம் கிடையாது, ஏலத்தில் நார்மல் கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி தான். பட் ஆனால் வந்து லேண்ட் அக்விசிஷன், இன்ஃப்ளேஷன் போல ரிஸ்க்லாம் வந்து இருக்கும். ப்ரைவேட் பிளேயர் வந்து ரோடை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷன், டோல் கலெக்ட் பண்ணுறதுலாம் வந்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ப்ரைவேட் பிளேயர் வந்து சொல்லியிருக்க குவாலிட்டி லெவலில் கம்மியான விலையில் ரோட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ரிஸ்க் மட்டும்தான் வந்து இருக்கும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்ரிட் ஆனுவிட்டி மாடல். இது வந்து இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலையும் பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் ஆனுவிட்டி மாடலையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்தது. இந்த மாடலில் ப்ராஜெக்ட் காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து 40:60 ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்பாங்க. ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து ரோட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் வந்து வேணும்னா டோலை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனுவிட்டி பீரியட் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கான காம்பன்சேஷன் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு கிடைச்சிரும். நார்மலாக 15 இயர்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு டென்யூராக வந்து இருக்கும். யார் கம்மியான ஆனுவிட்டிக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கும். ப்ரைவேட் செக்டருக்கு இதில் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் ரிஸ்க் மட்டும்தான் வந்து இருக்குது. அவங்களே இந்த மாடலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. 2018 போல் கவர்மெண்ட் வந்து மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் வந்து இதை அறிவிச்சிருப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விஸ் சேலஞ்ச் மாடல். கண்ட்ரியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸோட ரீடெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாடலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கான்ட்ராக்ட்ஸை வழங்குறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான மெத்தட். இதை வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்புறம் நான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிட்டரை ப்ராஜெக்ட்கான ப்ரொப்போசலை பப்ளிக் டொமைனில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து பல பிட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏலத்தை கேட்டவங்களை பீட் பண்ணி ப்ரொப்போசல்ஸை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஃபைனலாக இம்ப்ரூவ்டு பெஸ்ட் பிட்டருக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து நடக்கும். பல ஸ்டேட்ஸில் இந்த மாடலை அவங்களோட ரோட்ஸ், ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 2009 சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மெத்தடை அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் ஃபார் அதர் செக்டர்ஸ். என்னதான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்காக வந்தாலுமே வந்து ரீசன்ட் டைம்ஸில் மற்ற ஏரியாஸ்க்கும் வந்து இந்த மாடலை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொப்போசல்ஸ் வருது. எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஈவன் அக்ரிகல்ச்சருக்கும் இந்த மாடல் வந்து கண்ட்ரியோட அர்பன் லோக்கல் பாடிஸ் கிட்டேருந்து நல்ல ஆதரவு வாங்கிட்டு வருது. அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்லேயும் வந்து நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணுன்னு நம்பப்படுது. ஃபைனலாக வந்து பப்ளிக் ப்ரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப் மாடல். இந்த மாடலையும் வந்து கண்ட்ரியோட சில செக்டர்ஸ்க்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2000-2001 இந்த மாடல் வந்து நடைமுறையில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் செக்டரில் பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, லோக்கல் பப்ளிக் அசர்ட்ஸை டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடல் எஃபெக்டிவாக இருக்கும்னு நம்பப்படுது. ஃபியூச்சரில் லோக்கல் பாடிஸ் வந்து அவங்களோட சோஷியல் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாடலை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கன்சர்ன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் செக்டர்.
இந்தியாவில் டொமஸ்டிக் கேஸ் ப்ரைஸை நிர்ணயம் செய்கிறதுக்கு குளோபல் கேஸ் மார்க்கெட் இல்லாதப்போ பல ஃபார்முலாவை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அக்டோபர் 2014 கன்சியூமர் ப்ரொடியூசர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இந்தியாவில் டொமஸ்டிக் கேஸ் ப்ரைஸை நிர்ணயம் செய்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஃபார்முலா கண்ட்ரியோட ப்ரொடியூசர் கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணிடுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. எஃபெக்டிவ் ரெகுலேட்டரோட மார்க்கெட் டிட்டர்மைண்ட் ப்ரைசிங் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போதுமான இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறதோட காம்படிட்டிவ்னஸ் டிரான்ஸ்பரன்சியை என்ஷூர் பண்ணி ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குது. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலுக்கு ரிலேட்டடாக பொருத்தமான கேஸ் ப்ரைஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். மீடியம் டேர்மில் இந்தியா ஒரு லார்ஜ் கன்சியூமராக இருக்கிறதால நம்ம இந்த ரீஜனில் கேஸ் ப்ரைஸை நிர்ணயம் செய்கிறவங்களா இருக்கலாம். இந்த செக்டரில் இருக்கிற இஷ்யூஸை தீர்த்து வைக்கிறதுக்கு சில பாசிபிளான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நேச்சுரல் கேஸை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும். ரெண்டாவது, கவர்மெண்ட் வாங்குகிற வரியை கேஸ் பைப்லைன் நெட்ஒர்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து கண்ட்ரியோட டிப்ரைவ்டு அதாவது தாழ்த்தப்பட்ட ரீஜனுக்கு கிளீன் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கரண்ட்டாக கேஸ் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் கூட ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஃபர்டிலைசர் யூனிட்ஸ் ரிவைவலோட லிங்க் ஆகியிருக்கிறதால இந்த ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் தடைப்பட்டிருக்கு. இதுக்கான இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் பைப்லைன் நெட்ஒர்க்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வியபிலிட்டி கேஸ் ஃபண்டிங் அதாவது ஒன் டைம் கிராண்ட்டை வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் மட்டும் இல்லாமல் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வந்து உத்வேகம் அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டோட கரண்ட் பிட்டிங் சிஸ்டம் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கிறதால ரிஃபார்ம்ஸ் வந்து தேவைப்படுது. ஃபோர்த் வந்து பிஎன்ஜி இல்லைனா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலயமா கிராமப்புறங்களுக்கு கேஸ் கனெக்ஷனை வழங்க உதவும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த்து வந்து எல்பிஜி சப்சிடியை ரேஷனலைஸ்டாக அதாவது சீரமைக்கிறது வந்து அவசியமானது. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கு லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு கஸ்டம் டியூட்டியில் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5% கஸ்டம் டியூட்டி கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து எந்த செக்டருக்குமே வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் கேஸ் கிரிட்டுக்காக ப்ரொடியூசிங் கன்சியூமிங் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் கேஸை ஸ்வாப் பண்ணிக்கிறதுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் ரெவன்யூ நியூட்ரல் மெக்கானிசமை டெவலப் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் 1956 படி நேச்சுரல் கேஸை சேல் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டேக்ஸ் ப்ரொவிஷனை கொண்டு வர்றது முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. மீன்வைல் இந்தியா வந்து அன்கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸான கோல் பெட் மீத்தேன் செடிமெண்டரி ராக்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஷேல் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கோல் பெட் மீத்தேன் ரிசோர்ஸஸ் வந்து 92 trillion கியூபிக் ஃபீட் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 9.9 trillion கியூபிக் ஃபீட் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. கரண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1 million கியூபிக் மீட்டர் பர் டே. ஷேல் ஆயில் அண்ட் கேஸ் ஏரியாஸில் கரண்ட்டாக 50 blocks அசஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. 2020 ஸ்டார்டிங்கில் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் செக்டரில் ப்ரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து சில ரிஃபார்ம் மெஷர்ஸை வந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஸ்கல் கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸை அதாவது ஒப்பந்த விதிமுறைகளை வந்து சிம்பிளிஃபைடாக எளிமையாக்கியிருப்பாங்க. ரெண்டாவது, எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லைனா ரெவன்யூ ஷேரிங்கும் கவர்மெண்ட்டோடு இல்லாமல் கேட்டகரி 2 and 3 செடிமெண்ட்ரி பேசன்ஸ் கீழே எக்ஸ்ப்ளரேஷன் பிளாக்ஸை வந்து ஏலம் விடுறது. தேர்டு வந்து ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலிமா டிஸ்கவரிஸ்லேருந்து இயர்லியாக பணமாக்குறது. நாலாவது, மார்க்கெட்டிங் அப்புறம் ப்ரைசிங்கில் ஃப்ரீடம் கொடுக்கறது சேர்த்து கேஸ் ப்ரொடக்ஷனை ஊக்குவிக்கிறது. அஞ்சாவது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் கேபிட்டலோட தொடங்கி வைக்கிறது. ஆறாவது, நாமினேஷன் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடக்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட் மெத்தட்ஸில் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நேஷனல் ஆயில் கம்பெனிஸ்க்கு அதிகமான ஃபங்க்ஷனல் ஃப்ரீடம் வழங்கியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரினியூவபிள் எனர்ஜி. மீடியம் டேர்மில் இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜி பொட்டன்ஷியல் வந்து 896,602 MW மதிப்பிட்டிருப்பாங்க. அதில் சோலார் மூலிமா 748,990 MW, விண்ட்லேருந்து 100,000 MW, ஸ்மால் ஹைட்ரோ பிளான்ட்லேருந்து 20,000 MW, பயோமாஸ்லேருந்து 26,800 MW பவர் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கிரிட் கனெக்டட் பவர் ரெக்குயர்மெண்ட்டை தவிர ரிமோட் ஏரியாஸ் அக்சசபிலிட்டி இல்லாத ஏரியாஸ்க்கு லைட்டிங் பம்பிங்க்கெலாம் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். கிளீன் ரினியூவபிள் எனர்ஜியை உருவாக்குறதுல இந்தியா வந்து மெகாவாட்லேருந்து ஜிகாவாட்டுக்கு கிராஜுவேட் ஆகியிருக்கும் அதாவது ப்ரொமோட் ஆகியிருக்கும். 2022 ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸோட டார்கெட்டாக வந்து 175 GW கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க. அதில் சோலார் மூலிமா 100 GW, விண்டிலிருந்து 60 GW கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. 2017 ஸ்டார்டிங் போல் கவர்மெண்ட் எடுத்த சில மேஜர் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோலார் ரூஃப் டாப். நேஷனல் சோலார் மிஷன் கீழே கிரிட் கனெக்டர் ரூஃப் டாப் சிஸ்டமை 2019-20 வரும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, 25 சோலார் பார்க்ஸ் அல்ட்ரா மெகா சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 20,000 MW கெப்பாசிட்டியோட அமைக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது, February 2015 15,000 MW கிரிட் கனெக்டட் சோலார் பிவி பவர் ப்ராஜெக்டை கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க.
நாலாவது 2016க்குள்ள 1 lakh சோலார் பம்ப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்க. அஞ்சாவது டெவலப்மெண்ட் ஆஃப் சோலார் சிட்டிஸ் ப்ரோக்ராம் கீழே 56 சோலார் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்புறம் 5 இயர்ஸ்க்குள்ள 50,000 ட்ரெயின்டு பர்சனலை கிரியேட் பண்ணுறதுக்கு May 2015 சூர்யா மித்ரா ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. March 2016க்குள்ள கவர்மெண்ட் எடுத்த சில மேஜர் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் ஆஃப் ஷோர் விண்டு எனர்ஜி டெவலப்மெண்ட்டுக்காக 7600 கிலோமீட்டர் கோஸ்ட் லைனாக யூஸ் பண்ணுறதுக்கு 2015 நேஷனல் ஆஃப் ஷோர் விண்டு எனர்ஜி பாலிசியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது ப்ரையாரிட்டி செக்டரில் ரினியூவபிள் எனர்ஜியையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சோலார், அப்புறம் பயோமாஸ் பேஸ்டு பவர் ஜென்ரேட்டர்ஸ், விண்ட்மில்ஸ், மைக்ரோ ஹைடல் பிளான்ஸ், அப்புறம் பொது பயன்பாடுகளுக்காக கடன் வாங்குறவங்களுக்கு அப் டு 15 crores வந்து பேங்க் லோன் வந்து லிமிட் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுவே தனியார் வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா வந்து அப் டு 10 lakhs வந்து லிமிட் கொடுத்துருந்துருப்பாங்க. மூணாவது ரினியூவபிள் எனர்ஜிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஜாயிண்ட் வெஞ்சரில் ஃபாரின் ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷனுக்கு அப் டு 74% வந்து ஆட்டோமேட்டிக் அப்ரூவலும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டோட அப்ரூவலோட ஈக்விட்டியாக வந்து 100% ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பர்மிட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து ரினியூவபிள் பவர் ப்ரொமோஷனுக்கு நேஷனல் டேரிஃப் பாலிசி 2005 திருத்தம் செய்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து லாஜிஸ்டிக்ஸ் செக்டர். சப்ளை செயினோட பேக் போனாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் தான் வந்து இருக்குது. இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், வேர் ஹவுசிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், பேக்கேஜிங், இன்ஃபர்மேஷன் ஒருங்கிணைக்கிறதுலாம் வந்து வரும். பெரும்பாலும் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதால இந்தியாவில் இந்த செக்டர் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டாக வந்து இருக்குது. எக்கனாமிக் சர்வே 2017-18 படி இந்தியன் லாஜிஸ்டிக்ஸ் செக்டரோட இம்பார்ட்டன்ஸை ஹைலைட் பண்ணி சில மேஜர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியோட வர்த்து பார்த்திங்கன்னா வந்து அரவுண்ட் $160 billion. லாஸ்ட் 5 இயர்ஸோட காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 7.8%. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து GST இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறமா வந்து இந்தியன் லாஜிஸ்டிக்ஸ் மார்க்கெட் வந்து 2020 $215 billion வந்து ரீச் பண்ணணும், காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 10.5% க்ரோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் வந்து 22 மில்லியன் பீப்புளுக்கு மேலே வேலைவாய்ப்பை வழங்குது. ஃபைனலாக லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் காஸ்ட்டில் 10% கட் பண்ணுறப்போ க்ரோத் வந்து 5-8% இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் 2014 54th ரேங்கில் இருந்து லாஜிஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2016 35th ரேங்க்கு வந்திருப்பாங்க. இந்த செக்டர் வந்து பல சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு கவர்மெண்ட்டோட இமீடியட் அட்டென்ஷன் வந்து தேவைப்படுது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டொமஸ்டிக் குளோபல் காம்படிட்டிவ்னஸை பாதிக்கிற அதிகமான செலவு, ரெண்டாவது அண்டர் டெவலப்டு மெட்டீரியலை ஹேண்டில் பண்ணுறது, மூணாவது ஃப்ராக்மெண்டட் வேர்ஹவுசிங், மல்டிபிள் ரெகுலேட்டரி பாலிசி மேக்கிங் பாடிஸ் இருக்கிறது, ஃபோர்த்து வந்து எல்லா மோட்ஸ்லேயும் தடையில்லாத மூமெண்ட் இல்லாதது, ஃபைனலாக வந்து இன்டிகிரேட்டட் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் மாடர்ன் டெக்னாலஜிலையும் வந்து பற்றாக்குறை இருக்கிறது. இந்த துறையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நியூ லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த செக்டரை ஹார்மோனைஸ்டு மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்செக்டரில் போட்டிருப்பாங்க. இது பல வழியில் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லாங் டென்யூர் ஃபண்டுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் கிடைக்கும், ரெண்டாவது அப்ரூவல் ப்ராசஸ் வந்து எளிமையாயிடும், மூணாவது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மூலியமாக மார்க்கெட் அக்கௌண்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், அப்புறம் டெப்ட் பென்ஷன் ஃபண்ட்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹவுசிங் பாலிசி. இன்றைக்கி கவர்மெண்ட்டோட கீ பாலிசி ப்ரையாரிட்டியில் ஹவுசிங்கும் வந்து ஒன்று. இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஹவுசிங் பாலிசி மூலிமா ஹரிசாண்டல் மொபிலிட்டி, அதாவது சிட்டிக்குள்ளேயும் அப்புறம் சிட்டி டு சிட்டி மூவ்மெண்ட், அடுத்து வெர்டிகல் மொபிலிட்டி அதாவது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் மேலே போகிறது. இதை ரெண்டையும் செயல்படுத்த வேண்டிய தேவை வந்து இருக்குது. எக்கனாமிக் சர்வே 2017-18 கண்ட்ரியோட ஆம்பிஷியஸ் ஸ்கீமான ஹவுசிங் ஃபார் ஆல் ஸ்கீமை சொல்லும்போது சில ஃபேக்டர்ஸை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த ஹவுசிங் செக்டர் ரிலேட்டடாக இருக்கிற ரெண்டு பேசிக் இஷ்யூஸ் என்னென்னா வந்து ஒன்று வந்து ரெண்டல் ஹவுசஸ், ரெண்டாவது வேக்கண்ட் ஹவுசஸ். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டல் ஹவுசிங். இது வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல் மொபிலிட்டி ரெண்டுக்குமே வந்து இம்பார்ட்டண்ட் ஆனது. ஏன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு சூட்டபிளான வீடுகளை அதை மொத்தமாக வாங்காமல் அந்த வாடகை வீட்டில் வந்து வாழலாம். சொந்த வீடு இல்லாதவங்க அவங்க வீடு வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு வாடகை வீடு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இந்தியன் சிட்டிஸில் ரெண்டல் ஹவுசிங்கோட ஷேர் வந்து கீழே போயிட்டுருக்கு. 1961 54% இருந்தது, 2011 28% வந்து இருக்குது. 2011 சென்செக்ஸ் படி கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் வாடகை வந்து அதிகமாக இருக்குது. அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட ஸ்டேட்ஸில் ரெண்ட் வந்து அதிகமான பர்சன்டேஜோடு இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேக்கண்ட் ஹவுசிங். என்னதான் அர்பன் இந்தியாவில் ஹவுசிங்கில் பற்றாக்குறை இருந்தாலுமே வந்து காலியாக இருக்கிற வீடு வந்து அதிகமாயிட்டு தான் வந்து இருக்குது. 2011 சென்செக்ஸ் படி டோட்டல் அர்பன் ஹவுசிங் ஸ்டாக்ல 12% வீடுகள் வந்து காலியாக தான் வந்து இருக்குது.
அதிகமான காலியான வீடுகள் இருக்கிற சிட்டியில ஃபர்ஸ்ட் வந்து மும்பையும் செகண்ட் வந்து டெல்லியும் தேர்ட் வந்து பெங்களூரும் இருக்கு. டோட்டல் ரெசிடென்ஷியல் ஹவுசஸோட கம்பேர் பண்ணும்போது அதிகமான காலி வீடுகள் இருக்கிற சிட்டியில குர்கன் வந்து 26% வந்து காலியா இருக்கு. இந்த மாதிரி அதிகமான வேகன்சி ரேட்ஸ் இருக்கிறது ஏன்னு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. பட் ஆனா வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து கிளியரா இல்லாதது, வீக்கான கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், கம்மியான ரெண்டல் ஈல்டு, இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸா இருக்கு. இதை ரிசால்வ் பண்றதுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ஹவுசிங் பாலிசி வந்து இந்தியாவுக்கு வந்து தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் சேலஞ்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இருக்கிற சில சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் டிலே ஆகிறதால அதிக விலை வந்து ஆகுது. ரெண்டாவது லேண்ட் அக்விசிஷனில் டிலே. மூணாவது லாங் எஸ்டேஷன் பீரியட்னால நிதி பற்றாக்குறை ஏற்படுது. நாலாவது எக்ஸிஸ்டிங் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ஸோட வீக்னஸ், இது வந்து புது ஹைப்ரிட் ஆனுவிட்டி மாடலால் இம்ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபிஃப்த்து வந்து 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால எக்கனாமியில் ஸ்லோ டவுன், கூடவே வந்து 2010 டொமஸ்டிக் எக்கனாமியில் நிலவன பாலிசி பேரலிசிஸ் ஸ்டேட்டு, ஃபைனலாக வந்து 2016-17 போல ட்வின் பேலன்ஸ் ஷீட் கிரைசிஸ், அதாவது கார்பரேட்ஸால பேங்க் லோன்ஸை ரீபே பண்ண முடியாமல் போனதால எக்கனாமியோட பிடியை வந்து பிடிச்சிது. இதனால பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட் வந்து அஃபெக்ட் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். இந்த ஸ்கீமா வந்து ஜூன் 2015 2022 எல்லா எலிஜிபிள் அர்பன் பூவருக்கும் பேசிக் கம்யூனிட்டிஸோட புக்கா ஹவுசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2020 ஸ்டார்டிங்கில் 1.12 crore ஹவுஸுக்கான வேலிடேட் பண்ண கோரிக்கையை வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. கம்ப்ளீட் அர்பன் இந்தியாவும் கவர் ஆகிற இந்த ஸ்கீம் வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஹவுசிங் ஸ்கீம். நகர்ப்புற வாழ்விடமும் சிட்டிஸும் வந்து இந்தியாவோட டோட்டல் ஜிடிபியில் 60% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுற எக்கனாமிக் க்ரோத்தோட மையமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் வந்து ஜிடிபியில் 8.2% இருக்குது. டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் 12% வந்து இந்த செக்டரில் தான் வந்து வேலை செய்கிறாங்க. அதனால பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் ஸ்கீமில் வர இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹவுசிங் ஃபார் ஆல் கோலை அச்சீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓவரால் எக்கனாமியில் மல்டிப்ளையர் எஃபெக்டை வந்து ட்ரிகர் பண்ணுது. இந்த ஸ்கீம் வந்து 4 வெர்டிகல்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஃபஸ்ட்டு வந்து இன்சேத்து ஸ்லம் ரீடெவலப்மெண்ட், இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1 lakh பர் ஹவுஸ் வந்து கிராண்ட்ஸ் வந்து வழங்குறாங்க. ரெண்டாவது கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம், இதில் வந்து பொருளாதார ரீதியாக வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்க புது வீடு கட்டுறதுக்கு சப்சிடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. 6 lakhs லோனை 6.5% ரேட்டில் வந்து கொடுப்பாங்க. மூணாவது அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், சென்ட்ரல் அசிஸ்டன்ஸாக ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஹவுஸுக்கு 1.5 lakh வழங்குறது. நாலாவது பெனிஃபிஷியரி லெட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் வர இண்டிவிஜுவலுக்கு ஹவுஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியரிக்கும் 1.5 lakh வந்து வழங்குவாங்க. அவுட் ஆஃப் 1.03 crore ஹவுசஸ் அப்ரூவ் பண்ணதில் 60 lakh ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. 32 lakh ஹவுசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி டெலிவர் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். கவர்மெண்ட் வந்து 2024-25 ஜிடிபி வந்து 5 trillion US டாலர்ஸாக டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு 2020-25 இந்தியா வந்து 1.4 trillion US டாலர்ஸை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். 2030 வரைக்கும் இந்த க்ரோத்தை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு 4.5 trillion US டாலர்ஸ் வந்து இன்னும் தேவைப்படும். அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்டை வந்து 31st December 2019 லான்ச் பண்ணாங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மோடில் டிசைன் பண்ணியிருக்கிற இதில் என்ன மெயின் ஃபீச்சர் இருக்குன்னா வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜியில் 24% ஷேரும், ரோட்ஸில் 19%, அர்பன் இன்ஃப்ராவில் 16%, ரயில்வேஸில் 13% ஷேர் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ரெண்டாவது ஃபண்டிங்கை சென்ட்ரல் ஸ்டேட் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க, அதில் 22% வந்து ப்ரைவேட் செக்டர்லேருந்து வரும். நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை லான்ச் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ண டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நிறைய கீ ஏரியாஸில் சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் வந்து தேவையான சேஞ்சஸை பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கு வலுவான பாண்டு மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ணுறது, ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸை வந்து சீக்கிரமாக தீர்த்து வைக்கிறது, மூணாவது பெட்டர் பேலன்ஸ்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட்ஸ் மூலயமா ஆப்டிமல் ரிஸ்க்கை வந்து ஷேர் பண்ணுறது, நாலாவது கான்ட்ராக்ட்ஸை வந்து புனிதத்தன்மையோட நடைமுறைப்படுத்துறது. அடுத்தது லுக்கிங் அட் தி ஃபியூச்சர், ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டோட க்ரோத் மொமெண்டம்மை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியா வந்து டெவலப் பண்ணணும். இண்டஸ்ட்ரி 4.0 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்கோப் வந்து அதிகமானது. இதை வந்து இந்தியா மிஸ் பண்ண முடியாத ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சர்வீசஸ் செக்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.